இப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையை ஆண்டவர் நமக்கு ஆயத்தமாக்கி தந்தபடியினால் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். The Lord had prepared a blessed state of day and I'm really praising God. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள நாம் எதை கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாத அருமையானவர்களே. Even to receive this blessing, whatever we give to compensate, that will never be equalized. ஆனால் கிருபையாக தேவனுடைய இரக்கத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வேலையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். Only by his grace, by his mercy, this kind of blessed state God had given us. இந்த தூதை ஆரம்பிப்பதற்கு முன்பு கர்த்தர் இந்த கூட்டங்களை நமக்கு ஆயத்தமாக்கி தந்தபடியினால் இங்க இருக்கிற அனைவரும் சேர்ந்து ஒரு முறை கூட கர்த்தரை துதிக்க நான் விரும்புகிறேன். Even I want everybody before I start my message, I want everybody to praise God. எல்லாரும் நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவரை துதியுங்கள். With a grateful heart you praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னுடைய தூதின் சாராம்சம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? My theme of my message, is it anything impossible with God? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த கூட்டங்களுக்கு வசனத்தை நாங்கள் செலக்ட் பண்ணும் போது கர்த்தர் முதலாவது என்னுடைய மனதிலே கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்கிற வசனத்தை தான் தந்தார். When I was just preparing message for this meeting, the first words God given in my heart were, is it anything impossible to God? நீங்கள் அதற்கு பதில் சொல்லுங்கள், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ இல்லை என்று பெரிய சத்தத்தோடு சொல்லுங்கள். இல்லை. முதல் வார்த்தையை வாசியுங்கள். அடுத்தது மார்க் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 27 வசனத்தை முழுமையாக வாசியுங்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 27 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் சத்தமாக. Let us all read the Mark the 10 verse 27 all together with a loud voice. எல்லாரும் உங்கள் வேத புத்தகத்திலே மார்க் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 27 வசனத்தை திருப்புங்கள். You just turn to your scripture to the Mark the Gospel chapter 10 verse 27. எல்லாரும் சத்தமாக இந்த வசனத்தை வாசிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் வாசிக்கிறது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வசனத்தை தான் நாம் வாசிக்க போகிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே ஒரு பெரிய வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். It's not the word of a man, it is the word of God. While you read, you will see a great power descending down. நாம் எல்லாரும் விசுவாசத்தோடும் உற்சாகத்தோடும் வல்லமையோடும் இந்த வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் பின்னால் இருக்கிறவர்கள் கூட, யாரெல்லாம் வேத புஸ்தகம் வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் இந்த வேத புஸ்தகத்தை வைத்து வாசியுங்கள். இந்த வசனம் தெரிந்தவர்கள் எங்களோடு கூட இந்த வார்த்தையை சொல்லுங்கள். Just whosoever be seated behind and far off, and just you should read the scripture with all might, with all enthusiasm. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இன்னொரு முறை கூட வாசிப்போமா? எல்லாரும் ஒரே மிக்க, நானும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே மிக்க வாசிப்போம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. இப்பொழுதே இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தின் ஒரு அளவு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் இதயத்தில் வந்துவிட்டது. Even the blessedness which you found in the word of God almost has come in your heart. மனுஷராலே இது கூடாதது, ஆனால் தேவனாலே இது கூடாதது அல்ல. With the men it is impossible, but not with God. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? For with God all things are possible. Is anything is too hard for the Lord? இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே மனுஷரால் கூடாத காரியம் 5 காரியங்களை வைக்க விரும்புகிறேன். And whatever that you seems to be hard, impossible for men, I want to keep fighting before you. இன்றைக்கு மனுக்குலமானது மிகுந்த முன்னேற்றத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. Even today the human kind is going in an advanced stage. ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை
முழு மனிதர்களும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். Even the whole human race is looking for a bright opportune day. அறிவிலும் ஆற்றலிலும் மிக சிறந்து விளங்குகிற மனித சமுதாயத்தின் மத்தியிலே தங்களால் செய்யக்கூடாத ஐந்து காரியங்கள் இருக்கின்றன. Even though they are so powerful and might, but in the midst of them, they are not able to do fighting. You call the scientists. You just call the wealthy rich man. You call the heroes of the world. You call the politicians. Even for all these, they are fighting what they are not able to do. கேட்டால் அவர்களே சொல்லிவிடுவார்கள், இந்த காரியங்கள் எங்களால் சாத்தியமானவைகள் அல்ல என்று சொல்லிவிடுவார்கள். If you just call them and ask them, they would say these things are impossible for them to do. மனிதனால் கூடாதவைகள் ஐந்து காரியங்கள் அவை எது? And fighting impossible for man to do, what all those things? முதலாவதாக ஒரு பாவியை நீதிமானாக்க மனிதனால் கூடாது. And changing a sinful man into a righteous man is impossible to any man. ஆனால் அது கர்த்தரால் கூடும். But it is only possible by God. இரண்டாவதாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சாபங்கள் மனித வாழ்க்கை நின்றும் குடும்பங்களில் நின்றும் மாற்றி அமைக்க மனிதனால் கூடாது. Even continuous curses, whatever that come upon the family, it cannot be removed or changed. It is impossible to man. ஆனால் அந்த சாபங்களை நீக்க தேவனால் கூடும். But that kind of curses could be changed, removed by God only. மூன்றாவதாக, and thirdly, இயற்கையின் நியமங்களை மாற்ற மனிதனால் கூடாது. And whatever the natural thing, man in no way could change it. ஆனால் இயற்கையின் நியமங்களோ நியமங்களை மாற்ற தேவனால் கூடும். But only God is able to change all the natural elements of the world. நான்காவதாக, ஒரு மனிதனுக்கு தீர்க்காயுசு தர மனிதனால் கூடாது. Even man in no way able to give a long life. ஆனால் தேவனால் தீர்க்காயுசு தர முடியும் என்று வேதம் கூறுகிறது. But the word of God say the Lord God could be able to give a long life. ஐந்தாவதாக, ஒரு மனிதனை பாதாளத்திலிருந்து விடுவித்து பரலோகத்திற்கு கொண்டு போக அது மனிதனால் முடியாது. And fifthly, a man could be redeemed out of the hell and taken to heaven. It is impossible to man. ஆனால் தேவன் மனிதனை பாதாளத்திலிருந்து விடுவிக்கிறார், பரலோக ராஜ்யத்தில் வரவேற்கிறார். But the Lord God delivered man out of the hell and he welcomed him into heaven. இந்த ஐந்து காரியங்களையும் நான் சுருக்கமாக உங்கள் முன்னே சொல்லி இந்த கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். I want to present the five things very shortly. With that, I want to conclude this meeting. முதலாவதாக, பாவிகளை நீதிமானாக்குகிற தேவன். First of all, the Lord God, who is able to make a sinner into righteous. இப்பொழுது நீங்கள் இந்த சாட்சியிலே கேள்விப்பட்டீர்களே. Just you heard through the testimony. இப்படிப்பட்ட பயங்கர ஒரு மனிதனையும் நீதிமானாய் மாற்ற தேவனால் கூடும். Whatever the terrible man, but it is possible by God to change him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. அதுதான் இந்த கூட்டத்தின் முதல் நற்செய்தி. And that is the first good tidings, good news of this meeting. பாவத்தில் அமிழ்ந்திருக்கிற ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்ற அல்லது பரிசுத்தவானாய் மாற்ற மனிதனால் சாத்தியம் அல்ல. Even the man who was under the sin, inundated by sin, it is impossible for man to change him. இதோ ஒரு சத்தம் கேட்கிறது, தேவனால் கூடாத காரியம் உண்டோ என்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. One word, one voice is heard. Is anything too hard for the Lord? திரும்பவும் இங்கே இருக்கிறவர்கள் பதில் சொல்லுங்கள். இப்படி எல்லாம் உங்களுடைய பதில் இருக்க வேண்டியது ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பின் சத்தமாக இருக்க வேண்டும். அந்த சத்தம், நான் கேட்கிற அந்த சத்தம் ஒரு பெரிய இறைச்சல் போல் கேட்கிறது. தேவனால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த சத்தம் கூட போதாது பிரியமானவர்களே. Beloved, even this sound is not sufficient. நீங்கள் சொல்லுகிற பதில் ஒரு சவாலாக இருக்க வேண்டும். Your answer must be a challenge. அது வெறும் ஒரு பதில் அல்ல, அது ஒரு சவாலாக இருக்கட்டும். Let it not merely answer, but it must be a challenge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? பாருங்கள் எவ்வளவு மகிமையாக இருக்கிறது. See how glorious it is. அவர்
பாவியை நீதிமானாக்குகிற தேவன். And he is the Lord who is able to change a sinner into a righteous. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? What he is doing now. பாவியின் பாபத்தை மன்னிக்கிறார். And he is able to forgive the sins of the sinner. நான் இந்த சாயங்காலத்திலே தேவனுடைய மன்னிப்பை பற்றி படித்துக் கொண்டிருந்த போது, and while I was reading about the forgiveness of man in this evening, ரெண்டு விதங்களிலே ஆண்டவர் மன்னித்ததை நான் பார்க்கிறேன். And I'm able to see in two ways God is able to forgive me. மூன்று விதங்களில் என்று நான் அதை சொல்லுகிறேன். But I want to tell it in three ways. முதலாவது, அவருடைய அதிகாரத்தினாலே அவர் ஒரு பாவியை மன்னிக்கிறார். First, by his authority he is able to forgive sins of a man. அவன் தன் பாவத்தை அறிக்கையிடவில்லை. But he had not confessed his sin. அவனுடைய பாவங்களை ஒவ்வொன்றாய் சொல்லவில்லை. He had not acknowledged one by one. அவன் இயேசுவிடத்தில் ஒரு திமிர்வாதக்காரன். இயேசுவிடத்தில் வந்தபோதே இவருடைய பவர், அத்தாரிட்டி, அந்த வல்லமையை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. அவன் இதுவரைக்கும் அறிக்கை செய்யவே இல்லை. But even the palsima man was approaching Jesus Christ. But with his authority, with your power, he says that he should not be forgiven, but he never acknowledges sin. Matthew 9:2 le telivaga ezhudapattirukkirathu. Even Matthew chapter 9 verse 2 is very clearly written. Avan Yesu vidathil vandan, and he came to the Lord Jesus Christ. Than paavangalai ondru avan sollave illai iduvarekkum. So far he never acknowledged any sin to Jesus. Anal avan irudhayathai avar kandan. But the Lord Jesus is able to see his heart. Viduvalaiyai vaanjithu vandirukkindan. But he had come longing for the deliverance. Thannudaiya adhigaarathai upayogithu kathar sollugirar, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. But the Lord God utilizing his power and authority say thou sins have been forgiven. அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம். That means it is the authority and power of the Lord Jesus Christ to forgive sins of man. நீ பயங்கர ஒரு பாவியாக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிற சுவிசேஷம், உன் பாவங்களை மன்னிக்க அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறார். You may be a terrible sinful man, but what the gospel is the Lord able to forgive a sin. இரண்டாவது, இன்னொரு ஸ்திரீயினுடைய பாவத்தை அவர் மன்னித்ததை பாருங்கள். அவளும் தன் பாவத்தை அறிக்கையிடவில்லை. இயேசுவின் முன்பாக தலை குனிந்து வெட்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறாள். அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே இனி பாவம் செய்யாதே. Even now here we see secondly a woman is standing before the Lord Jesus Christ with a stooped head. She never acknowledges sin, but Jesus said sin no more. இது இந்த மன்னிப்பு, பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலிருந்து வெளிப்பட்டது. This kind of forgiveness of sin is completely emerged out of the grace of God. பாவ மன்னிப்பு என்பது இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படும் கிருபை. Even the forgiveness of sin, it is something come out of the grace of God. என்ன நடந்ததென்றால், ஒரு விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரியை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் சிலர். Somebody have brought a woman who have been caught red-handed in the midst of the adultery. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து இவளை கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். They brought that woman before the Lord Jesus Christ and said that she must be stoned. இயேசு சொன்ன வார்த்தை உங்கள் அனைவருக்கும் தெரியும். வேத புத்தகம் வாசித்த அனைவருக்கும் தெரியும். உங்களில் பாவம் இல்லாதவர்கள் இவளை முதலாவது கல்லெறிய கடவர்கள். Even you know the word of God very well, but Jesus Christ, whoever without sin, let them first stone at here. எல்லாரும் போய் விட்டார்கள். And all have left from the place. சற்று நேரத்திற்கு பின்பு இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது அந்த ஸ்திரீ மட்டும் தலை குனிந்து வெட்கத்தோடு நின்று கொண்டிருந்தாள். But when Jesus Christ lifted up his head, you could see that woman standing alone with the stooping ஸ்திரீயே, ஸ்திரீயே, உன்னை யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று கேட்டார். Now he has woman, have not anybody condemned me. அந்த ஸ்திரீ சொன்னாள், இல்லை ஆண்டவரே. Then the woman replied saying, no master, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், இனிமேல் பாவம் செய்யாதே. Hereafter I'm not going to condemn you, sin no more. இந்த இடத்திலே பாவத்தை மன்னிப்பது இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என்று நான் சொல்லுகிறேன். I want to tell the forgiving of sin by the Lord Jesus Christ by merely by the grace of God. அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறபடியால் உன்னை குற்றம் சாட்டாமல் உன்னை அவர் மன்னிக்க விரும்புகிறார். As he is the Lord full of grace, he don't want to accuse you, but he want to forgive your sin. மூன்றாவது நாம் படிக்கும்போது, while you read in the thirdly, பாவ மன்னிப்பு என்பது அவருடைய உடன்படிக்கை. The forgiveness of sin, it is something a covenant. தேவன் மனிதனோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நான் அவருடைய பாவங்களை மன்னித்து
இனி அதை நான் நினையாமல் இருப்பேன். God had made a covenant with the man that I would forgive, I will never remember no more. பாவம் மன்னிப்பு என்பது தேவனுடைய உடன்படிக்கை. The forgiveness of sin is the covenant of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. ஆனால் அது உடன்படிக்கை என்று வரும்போது அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? When you come here as a covenant, what you read? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். When we acknowledge, confess our sin, பாவங்களை மன்னிப்பார், அநியாயத்தை நீக்குவார். And he will forgive our sin, remove all injustice out of us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. அதுதான் தேவன் மனிதனோடு செய்திருக்கிற புதிய நியமம் அல்லது புதிய உடன்படிக்கை. That is the new ordinance, that is the new covenant, what a man with the man. இன்றைக்கு மனிதன் உலகத்திலே பாவ மன்னிப்பில்லாமல் தவித்து அலைந்து கொண்டிருக்கிறான். Even today man is lodging here and there without the forgiveness of sin. உலகத்திலே மனிதனுக்கு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க இயலவில்லை. Even man is not able to redeem a man out of sin. விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் மிகுந்த சிறந்த தலை சிறந்து விளங்குகிற இந்த நாட்களிலே எந்த விஞ்ஞானியும் ஒரு பாவியை நீதிமானாக்க முடியாது. Even when science and technology improved the world with the scientific knowledge, but they are not able to redeem a sinful man. எந்த விஞ்ஞானியிடத்தில் போனாலும் அவன் சொல்லுவான், உன் பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான் என்று சொல்லுவான். Whatever the scientist, you would say the forgiving sin is only by the Lord. இன்றைக்கு அந்த பாவ மன்னிப்பின் வல்லமை, அந்த பாவ மன்னிப்பின் கிருபை, அந்த பாவ மன்னிப்பின் அதிகாரம் நம்முடைய மத்தியிலே வெளிப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Even the Lord God said, forgiving, that power, that grace, that is really revealed in our midst. யோபு சொல்லுகிறார், என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார். Even the Job said, the Lord God who will make him righteous is very near. சகோதரனே, சகோதரியே, உன்னை நீதிமானாக்குகிறவர் இதோ உனக்கு சமீபமாக நின்று கொண்டிருக்கிறார். The Lord God who want to make you righteous is standing very near to you. அவரை விசுவாச கண்களால் காண்கிறவர்கள், உங்களை ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்களை நீதிமானாக்குறவர், உங்கள் பக்கத்தில் நிற்கிறவர், அவரை துதியுங்கள். கொஞ்ச நேரம் அந்த பாவ மன்னிப்பின் வல்லமை விசுவாசித்து துதியுங்கள். Just you praise God, thinking that God is standing before you. Hallelujah, hallelujah, hallelujah. இரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே, ரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே, சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார். சத்துருவாகிய உன்னை தமது பாவத்தோடு வந்திருக்கிற அநேகரை நான் காண்கிறேன். Beloved, even I could see the people who have come with the sin. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Is there anything impossible to our God? மனுஷனால் கூடாதவை கர்த்தரால் கூடும். Whatever impossible by man, it is possible by God. உன்னை மன்னிக்கிறார். He is able to forgive you. உன்னை மன்னிக்கிறார். And he is forgiving you. இப்பொழுதே நீ விடுதலை அடைந்திருக்கிறாய். Right now you got the deliverance. இரத்தத்தை சிந்தினாரே உந்தனே சுத்தனாய் மாற்றிடவே, சுத்தனாய் மாற்றிடவே, சத்துருவாகிய உன்னை தமது Oh,
தாசனிடத்தில் நீ ஆலோசனை கேட்டாய் ஆனால் பிசாசால் அது கூடாது. If he has the counsel with the devil, for the devil it is impossible. மனிதனை தேடி போனாய் அது மனிதனால் கூடாது. When you seek such of a man, even it is impossible by man. இதோ அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். You did nothing is impossible by that God. That God is standing nearby. ஒரு முறை கூட நான் இந்த வரியை பாட விரும்புகிறேன். I want to sing that same line. இந்த வரியை பாடும்போது अनेक பாவிகள் மனம் திரும்ப போகிறார்கள். While I sing the song, all the sinners are going to be repent. பாவத்தின் நிமித்தம் சத்துருவாய் இருக்கிற முன்னே அவர் அவருடைய புத்திரனாக மாற்ற விரும்புகிறார். Because of sin as you are enemy to the Lord, you want to change as the son of God. இனி நீ பாவி அல்ல, இனி நீ தேவனுடைய பிள்ளை. ஹalleluya. Hereafter you will never be a sinner, but you are the child of God. சிந்தினாரே ஐ மாற்றினமே சத்தியத்தை சிந்தினாரே பாவத்தின் இருள் அநேகரை விட்டு நீங்கி இருக்கிறது. I could see the darkness of sin had departed from many. தேவனால் கூடாத காரியம் உண்டோ? Is it anything too hard for the Lord? மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். Whatever that is impossible by man, it is impossible by God. இரண்டாவதாக, secondly, பரம்பரையாக வருகிற சில சாபங்களில் இருந்து ஆண்டவர் மனிதனை விடுவிக்கிறார். அது மனிதனால் கூடாத காரியம். Whatever traditionally come as a curse, man in no way could deliver, but the Lord God is able to deliver man. இன்றைக்கு எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, அலுவலகங்களிலே, வேலை செய்யும் இடங்களிலே சாபம் என்கிற ஒரு மூன்றெழுத்து வார்த்தை அவர்களை கலக்கிக் கொண்டே இருக்கின்றது. Even whatever the working place, whatever the profession, whatever the family, but this word curse, it seems to be making a great trouble in the life. அநேக இடங்களிலே சாபம் என்கிற மூன்றெழுத்து வார்த்தை அநேகரை கலக்கிக் கொண்டிருக்கிறது. Even today the word curse, which is something up here like a three alphabet, is confusing and troubling many. சாபத்தை பற்றி ரெண்டு வசனங்கள் உங்களுக்கு தருகிறேன். I want to tell two verses about the curses. சாபம் தேசத்தில் என்ன செய்கிறதாம்? What the curse is doing in the land? சாபமானது தேசத்திலே துக்கத்தை உண்டாக்குகிறது. Even the curse is bringing great grief. எரேமியாவின் புத்தகம் 23 அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது, சாபத்தினாலே தேசம் துக்கித்துக் கொண்டிருக்கிறது. In Jeremiah chapter 23 verse 10 it says, because of the grief the land is mourning. ஏசாயா 24 அதிகாரம் 6 வசனம் கூறுகிறது, சாபம் தேசத்தை பட்சித்தது. ஒரு அக்னி எப்படி பட்சிக்கும் அதுபோல பட்சித்ததா? Even Isaiah 24:6 he says, just like the fire consuming, in such a way curse is consumed. உன் குடும்பத்தில் இருக்கிற சாபம், உன் வாழ்க்கையில் பின்பற்றி வருகிற சாபம் உன்னை பட்சித்து, உன்னை துக்கித்து, நீ துக்கித்து ஜீவிக்கும்படி உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது. Even the curse that comes from your family, in the place where you are, it is bringing grief and consuming you. இந்த ரெண்டு வசனத்தை தயவு செய்து படியுங்கள். Read the two verses. தேசம் விபசாரக்காரால் அறிந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. சாபம் தேசத்தை பட்சித்தது. Even the curses has consumed the land. அதாவது அக்னி எப்படி
ஒரு பொருளை பச்சிக்குமோ எரிக்குமோ அதுபோல சாபம் தேசத்தை எரிக்கிறது. And just like a fire devouring a place in such a way, curses is devouring. இதனால் தான் துக்கங்கள். That's why they have a mourning and grief. பெரிய பங்களாவில் ஜீவிக்கிறார்கள் ஆனால் உள்ளே சாபம் இருக்கிறது. ஆகையால் துக்கம் அங்கே சந்தோஷம் காணப்படவில்லை. They are living in a great bungalow but there is curse, but that's why they are not happy. இன்றைக்கு அநேகர் சேர்ந்து ஜீவிக்கிற இடங்களிலும் கூட சந்தோஷத்தை கலைக்கிற துக்கமாகிய சாபங்கள் அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றன. Even wherever they live, but even the curse which removes their joy is seem to be working in the life. இந்த சாபத்தை நீக்க மனிதனால் கூடாது. But it is impossible for man to remove this kind of curses. இந்த சாபத்தை நீக்க யாரால் முடியும்? To whom it is possible to remove this kind of curses? சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்ட ஒருவர் வேண்டும். And we need a person who has accepted the curse upon him. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. That is the Lord Jesus Christ. அவர் என்ன செய்தார் தெரியுமா? What he did, you know? சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். And he accepted the curse upon him. ஆகையால் சிலுவையிலே சாப மரத்திலே தொங்கினார். That's why on the cross and the cursed tree was hanged. சிலுவை மரணம் என்பது சாபகரமான மரணம் என்று அந்த நாட்களில் அறியப்பட்டது. Even in those days the death of the cross was something a cursed day. அந்த நாட்களிலே சபிக்கப்பட்ட ஒரு மரணம்தான் சிலுவை மரணம். In those days the cursed death is the death of the cross. சிலுவை மரணத்தின் கொடுமையை நினைத்து ஒரு அரசன் இப்படி சொல்லுகிறான், சிலுவை மரணமானது மனிதர்களுடைய சரீரத்திலிருந்து மட்டுமல்ல மனிதனுடைய மனதிலிருந்து கூட நீக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். Even when the king was thinking about the death of the cross, not only from the physical body, even it must be removed out of the mind. ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் ஒரு சபிக்கப்பட்ட மரணம். Even the death on the cross of Calvary by Jesus Christ is a cursed day. ஏன் அவர் அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட மரணத்தை ஏற்றுக்கொண்டார்? Why he has accepted that kind of cursed day? முழு உலகத்தின் சாபமும் அவர் மேல் வந்தது. The whole curses of the world came upon him. அந்த சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். And he accepted the curse upon him. சிலுவையிலே சாபம் பரிகரிக்கப்பட்டது. Even on the cross that curses have been atoned. ஆகையினால் தான் நாங்கள் பஞ்சாங்கம் பார்க்கிறதில்லை, நாள் பார்க்கிறதில்லை, ராகுகாலம் பார்க்கிறதில்லை, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறதில்லை, வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ எந்த நாளானாலும் அது கெட்ட நாள் என்று நாங்கள் சொல்லுகிறதில்லை. சிலுவையிலே சாபம் பரிகரிக்கப்பட்டது. That's why we never see astrology, we never see auspicious, inauspicious, whether we see the Monday, Tuesday, Wednesday, on all have been atoned on the cross. நான் பிறந்த உடனே என்னுடைய அப்பா பஞ்சாங்கம் பார்க்க போனாரா? Even when I was born in the world, my father took me to see the astrology. அந்த நாட்களிலே நாங்கள் ரட்சிக்கப்படவில்லை. In those days, we never get the salvation. பிரியமானவர்களே, இதெல்லாம் சிலுவை மரணத்தோடு முற்றிலுமாக இந்த பஞ்சாங்கம் பார்க்குதல், நாள் பார்க்குதல், ராகு காலம் பார்க்குதல், நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்குதல், இதெல்லாம் சிலுவை மரணத்தோடு முடிவடைந்தது. All this kind of seeing good day and evil day, auspicious in the and auspicious day, everything on the death and the cross will be brought to an end. யோபின் காலத்திலே நாளை சபிக்கிறவர்கள் இருந்தார்களா? Even in the time of Job, there were people to curse the days. யோபு சொல்கிறான், நாளை சபிக்கிறவர்கள் வந்து என்னுடைய பிறந்த நாளை சபிக்கட்டும் என்று சொல்கிறான். And whoever could curse the day, let them curse my birthday. அந்த நாளிலே நாளை சபிக்கிறவர்கள் சபித்தால் அந்த சாபம் பலிக்குமா? In those days, whoever curses the day, that day will come upon them. ஏனென்றால் மனுக்குலத்தின் சாபம் கல்வாரியிலே முற்றிலுமாய் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, பரிகரிக்கப்படவில்லை அந்த நாட்களில். In those days, even the sins of the whole human race on the cross was not atoned. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய சாபங்கள் அனைத்தும் தொலைந்தன. Even on the cross of Calvary, all of his curses have been completely wiped away. இதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி மூன்று அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆகையால் தான் நாங்கள் கல்யாணம் நடத்தும் போது கூட முகூர்த்தம் கூட பார்க்க மாட்டோம். That's why when we conduct marriages, we never see the auspicious time. எந்த நேரம் முகூர்த்தம் என்று கூட நாங்கள் பார்க்கிறதில்லை. We never see what is the auspicious time of that marriage. கிறிஸ்தவ சகோதரனே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனே,
உன்னுடைய வாழ்க்கை பற்றி என்ன? Oh dear brother who is a Christian, what the matter about him? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாபத்தை பரிகரித்து விட்டார் சிலுவையிலே. இனி முகூர்த்தம் பார்த்து பிரயோஜனம் என்ன? நாள் பார்த்து பிரயோஜனம் என்ன? இயேசு சாபத்தை தன் மேல் ஏற்றுக்கொண்டார். And Jesus Christ has took all the curses upon the cross. All this kind of aspersion, inaspersion, everything have been compensated. ஒரு பெரிய இளைப்பாறுதல். And there is a great relaxation. ஒரு நாள் நம்முடைய சபையில் உள்ள ஒரு விசுவாசி என்னை ஜெபத்திற்கு ஒரு கடை திறக்கும்படியாக ஒரு ஜெபத்திற்கு என்னை கூப்பிட்டார். One believer, he just called me for the dedication of the shop, for inauguration of the shop. நான் சொன்னேன் செவ்வாய்க்கிழமை வருகிறேன் என்று சொன்னேன். But I told him that I would be coming on that Tuesday. செவ்வாய்க்கிழமை ஏதோ சொன்னேன். அப்போ ஏதோ ஒரு நாள் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவர் சொன்னார் அது வேண்டாம், நல்ல நாள் இல்லை, அடுத்த நாள் வாங்க என்று சொன்னார். And he told that Tuesday is not a good day, please come the next day. நான் அவருக்கு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணினேன். But for that person I made a great sermon. உன்னுடைய கடை திறக்கும் முன்னதாக இயேசு கிறிஸ்து உன் சாபத்தை பரிகரித்தார் என்று நீ விசுவாசித்தால் மட்டும்தான் உன்னுடைய கடையில் நான் ஜெபிப்பேன் என்று சொன்னேன். Only when you believe the Lord God has compensated all your curse, then only I will be pray for your shop. அதை நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்தார். Hallelujah. Lord Jesus Christ bore all the curse on the cross. அந்த நீதிமானுடைய மரணத்தை பாருங்கள். You just look into the death of the righteous man. அவருடைய சரீரம் அரைக்குறையான வஸ்திரத்தோடு தொங்குகிறது. And now you can see he is having that kind of dress. He was hanging on the cross. 10,000 பேரில் சிறந்த நேசர் அந்த கேடு அடைந்தவராக அவரை பார்த்தால் யார் என்று சரியாய் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அந்த கேடு அடைந்தவராக தொங்கிக் கொண்டிருந்தார். Even who is great among the 10,000 with all ugliness and he was hanging on the cross. ஏனென்றால் நம்முடைய சாபம் அவர் மேல் வந்தபோது அவர் அந்த கேடாய் அழகற்று தோன்றினார். When all the curse came upon the Lord Jesus Christ, he lost all his beauty and comeliness. உன்னுடைய குடும்பத்தின் சாபம் உருண்டோடி போயிற்று. Even all your curses of your family all rolled away. எத்தனையோ நாட்களாக ஒரு சாபத்தின் வல்லமை உன்னையும் உன் குடும்பத்தையும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. Many long years all kind of curses continuously coming upon your family. நீ எவ்வளவோ முயற்சித்தாய், ஆனாலும் அந்த வல்லமையில் இருந்து விடுதலை இன்றி தவித்துக் கொண்டிருந்தாய். You tried very much but you are not able to get the deliverance out of there. ஆனால் இதோ இந்த முதலாம் நாள் கூட்டத்திலே ஆண்டவருடைய சுவிசேஷம் உனக்கு அறிவிக்கப்படுகிறது. தேவனால் கூடாத காரியம் உண்டோ? சத்தமாக சத்தமாக அந்த சாபத்தின் வல்லமைகளுக்கு விரோதமாக இல்லை என்று சொல்லுங்கள். இல்லை. தேவனால் கூடாத காரியம் உண்டோ? கர்த்தர் நம்முடைய சாபங்களை நீக்குகிறார். அது மனிதனால் கூடாதது, தேவனால் கூடும். God is removing the curses. It is impossible by man but it is possible by God. அடுத்ததாக actually மனிதனால் கூடாத இன்னொரு காரியம், that is impossible to by man. இயற்கையின் நியமங்களை மாற்ற மனிதனால் கூடாது. Man is having no power to change the natural condition of the world. இயற்கையின் வல்லமைகள் என்று சொல்லும்போது அதை நான் இரண்டாக பிரிக்கிறேன். And even the natural element of the world I want to classify into two. முதலாவது இயற்கையிலிருந்து நமக்கு உண்டாகிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள். And firstly, the blessing or benefit we derive because of the natural thing. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்தில் யாராலும் மழையை பெய்ய பண்ண முடியுமா? And I want to put a question, anybody is able to make a rain to come down? விஞ்ஞானிகள் மழை பெய்ய பண்ண பிரயாசப்படுகிறார்கள், ஆனால் அதெல்லாம் பொய் மழை. Even the scientists are trying to bring the rain but it's all the false one. வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? Can you able to bring down the rain from him, the sky? முடியுமா? இந்த மேஜிக் பண்றாங்களே அவர்களால் முடியுமா? வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? அப்போ இங்க வந்து மேஜிக் பண்றதான் ஆள் இடத்துல ஒரு மணி நேரம் மழை பெய்ய பண்ண உன்னால் முடியுமா என்று கேட்டு பாருங்கள். Just you ask the magician whether you could try with his all magical power to bring down rain for 1 hour. முடியுமா? Is it possible? வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? Can you able to bring down the rain from the heaven? வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் ஈந்திட உங்களால் முடியுமா? Can you able to give food to all the living creatures? காட்டில் இருக்கிற மிருகங்கள்,
சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள், பெரிய திமிங்கலங்கள், பெரிய யானை, இவைகளுக்கெல்லாம் டெய்லி சாப்பாடு போட உங்களால் ஆகுமா? Even all the animals that found in the jungle, even all the sea creatures, something like a big whale, can you daily feed them? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? Even in this wide world, the universe, can you make the wind to blow? கொஞ்ச நேரம் காற்று வீசாவிட்டால் ஐயோ ஃபேனை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, ரொம்ப கஷ்டப்படுறோம். Even when there is no wind, we just be asking fan and all, we want something else. Sir, fan out our newspaper avaru kondu va vesuvadarku. Oh, if you don't have a fan or anything, bring the newspaper. Paranda ulagil kaatchai veesa panna ungalal mudiyuma? Even in the world, can you able to bring the wind to blow? Paava manidanai neethimaanaakka ungalal mudiyuma? Can you make the sinful man as a righteous? Angal pillaigalukku oru paattu solli koduthen. And used to teach as a chorus to வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? Can you able to bring the rain from heaven? வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் இந்திட உங்களால் முடியுமா? Are you able to give the food to all the living creatures? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? Are you able to make the wind to blow in this wide world? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? Can you able to change the sinful man into righteousness? வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் ஈந்திட உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? சின்ன பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் கொஞ்ச பேர் வந்து இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. பூவை மலர செய்ய உங்களால் முடியுமா? ஒரு சயின்டிஸ்ட் இடத்துல ஒரு பூ மொட்டை எடுத்து கொடுங்கள், அல்லாவிட்டால் உலகத்தில் ஒரு அரசியல் அதிபதி இடத்துல, அரசியல்வாதி இடத்துல, ஒரு பெரிய தலைவர் இடத்துல ஒரு பூவின், ஒரு ரோஜா பூவின் மொட்டை எடுத்து கொடுங்கள், இதை நீர் மலர செய்ய முடியுமா என்று கேளுங்கள். அப்பா, அது ஆண்டவரால் தான் முடியும் என்று சொல்லுவான். அப்படி அவன் எப்படியோ பிரயாசப்பட்டு அதை மலர செய்தால் அந்த பூ எப்படி இருக்கும்? ரோசா பூவா இருக்காது, அது தோசா பூவா தான் இருக்கும். Even if you ask the scientist to blossom, flower, he cannot do that. If you do that, but it will never have any kind of fragrance. பூவை மலரச் செய்ய உங்களால் முடியுமா? பாருங்கள், அவர் அந்த ஆண்டவர் எப்படி செய்கிறார் பாருங்கள். அதிகாலைக்குள்ளே அழகாக அது மலர்ந்து அருமையான ஒரு பூவாயும் காணப்படுகிறது. Even in the early morning, it will blossom and appear like a beautiful flower. வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? அந்த சின்ன பிள்ளைகள் கேட்கிறாங்க, ஆடியன்ஸோட கேட்டு பாடுறாங்க, உங்களால் முடியுமா? ஆடியன்ஸ் சொல்றாங்க, எங்களால் முடியாது என்று. Even the children are singing the song, saying, asking the audience, is it possible to bring rain? And they say, it is impossible. வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் ஈந்திட உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆனால் தேவனால் கூடும். But it is all possible by God. மனிதனுக்கு அவசியமான நன்மையான விதத்திலே இயற்கையை இயங்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். Even according to the favorable condition, God is able to make those things to operate for him. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை கை தட்டி அதை பாடுங்கள்.
வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? அப்பதான் நீங்க பாடும்போதுதான் அது மனுஷனால் கூடாது தேவனால் கூடும் என்பது வெளிப்படும். வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பரந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்கும் உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்கும் உங்களால் முடியுமா? வானத்தில் இருந்து மழையை பெய்யப்பட்ட உங்களால் முடியுமா? வாழும் உயிர்களும் ஆகாரம் உங்களால் முடியுமா? பறந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? பறந்த உலகில் காற்றை வீச பண்ண உங்களால் முடியுமா? நீதிமானாக்க உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? இன்னொரு தடவை, அது மனுஷனால் முடியாது, அதை சாதிக்கும்படியாகத்தான் நான் திரும்பி திரும்பி பாடுகிறோம். வானத்தில் இருந்து மழையை உங்களால் முடியுமா? வாழும் அதை செய்யக்கூடியவர், அதை நிறைவேற்றக்கூடியவர், அதை செய்ய வல்லமை உள்ளவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பந்தலுக்குள் வந்திருக்கிறார். Even only the Lord God is able to do that. That kind of mighty God is coming our way. இன்னொரு தடவை, வானத்தில் இருந்து மழையை பெய்ய பண்ண உங்களால் முடியுமா? வாழும் உயிர்களுக்கு ஆகாரம் உங்களால் முடியுமா? பாவ மனிதனை நீதிமானாக்க உங்களால் முடியுமா? அதை செய்ய வல்லவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். அருமையானவர்களே, oh dear beloved, the only capable God is the Lord Jesus Christ. இவர்தான் என்ன செய்கிறாராம்? What he is able to do. அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 17 வசனத்திலே, Acts of Apostles 14 chapter verse 17. மழையை பெய்ய பண்ணுகிறார், காற்றை வீச பண்ணுகிறார், செழிப்பான காலங்களை நமக்கு தருகிறார். And he is able to make the wind to blow, even the rain, and he is giving a fertile time. அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி. இயற்கையின் மேல் அவர் அதிகாரமுடையவராய் இருப்பதனால் தான் நமக்கு இன்றைக்கு ஆகாரம் கிடைக்கிறது. As he is having great power over the nature, we are able to get the food from him. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், ஆனாலும் விளைய செய்த ஒரு தேவன் இருக்கிறார். நிலங்கள் விளைவதன் காரணம் அந்த தேவன் தான். I planted, even Apollo has watered, but there is one God make to grow. அவர் நிலத்தை விளைய செய்வதனால் தான்
அரிசி கிடைக்கிறது, கோதுமை கிடைக்கிறது, எல்லா தானியங்களும் விளைகின்றன. அவர் இயற்கையின் மேல் அதிகாரமுடையவராக இருக்கிறார். இயற்கையின் மூலம் நமக்கு நன்மை கிடைக்க செய்கிறார். சூரிய வெளிச்சத்தை தருகிறார். சூரியனை உதிக்க செய்ய எந்த மனிதனாலும் முடியுமா? Can any man make the sun to rise? இந்த பாட்டிலே பின்னாலே வருகிறது. பிள்ளைகள் அநேக கேள்விகள் கேட்கிறார்கள். சூரியனை உதிக்க பண்ண முடியுமா? மலரை பூவை மலர செய்ய முடியுமா? இப்படி பிள்ளைகள் அநேக கேள்விகள் கேட்டு பாடினார்கள். அன்றைக்கு அங்கே வந்திருந்த அநேகர் ஓ அது தேவனால் மட்டும்தான் என்று ஒத்துக்கொண்டார்கள். நாஸ்திகர்கள் கூட. Even the children were singing the song, is it possible by man even to make all the flower to blossom? Is it possible only even the atheist said it is only by God? அது மட்டுமல்ல, இயற்கை மனிதனுக்கு சேதம் மனிதனை சேதப்படுத்தாதபடி தேவன் இயற்கையின் மேல் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். Even the God is having a power and authority so that the nature never bring harm to man. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். Even when you cross the water, I will be with you. நீ ஆறுகளை கடக்கும் போது உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. Even when you cross the river, it will never overflow over you. நீ அக்கினியை கடக்கும் போது வேகாதிருப்பாய். When you cross the fire, you will never be consumed. அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. Even the flame of fire will never come upon you. பாருங்கள், இயற்கையின் மேல் அவர் அதிகாரம் உடையவர். And he is having great power over the authority. அந்த அதிகாரம் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாதுகாத்தது. Even that kind of power and authority preserves Shadrach, Meshach and Abednego. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, and actually while you look into that, இயற்கையின் இன்னொரு வல்லமை தான் இருள், காரிருள். And next power of the nature, it is a darkness, utter darkness. இருளை ஜெயிக்க எந்த மனிதனாலும் முடியாது. Even there is no man in the world to overpower the darkness. ஆனால் கர்த்தர் இருளின் மேல் அதிகாரம் உடையவர். But the Lord God is having great power over the darkness. வேத புத்தகத்தின் தொடக்கத்தில் ஆழத்தில் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். Even under the deep there was a darkness, the Lord God was moving upon the water. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிற அந்த தேவ ஆவியானவர் இருளின் மேல் அதிகாரம் உடையவர். Even the spirit of the Lord who is moving upon the water is having a power over the darkness. சில வேளைகளிலே அந்தகாரத்தின் வல்லமைகள் சிலரை பயப்படுத்துகின்றது. Even today the power of darkness is threatening many. ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா இருந்தார்கள். And there was one woman belonged to the Brahmin family. பெந்தெகோஸ்தே சபையை மிக மட்ட ரகமாக பேசுவார்கள். And she used to speak the Pentecostal in a low stage. அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் இந்த ஸ்டேஜில் நின்று உச்சரிக்க முடியாத வார்த்தை. Even what the words she uttered, but I cannot able to utter even standing upon this stage. அவர்களுடைய மகன் இந்த சபையை சேர்ந்த விசுவாசி. Even her son, he belong believer of this same Pentecostal church. எல்லாரும் அந்த அம்மாவுக்காக ஜெபித்தோம். Everyone pray for that mother. திடீரென்று என்ன நடந்தது தெரியுமா? All of a sudden what happened to that mother, you know? அவர்கள் சாப்பிட உட்காரும் போது, whenever she sit to eat, எப்பொழுது அவர்கள் சாப்பிட உட்கார்ந்தாலும், whenever she sit to eat, திடீரென்று பயங்கரமான ஒரு இருட்டு வந்துவிடும். All of a sudden she would be covered with the darkness. இருள் என்றாலே மனிதருக்கு பயந்தானே. Even darkness means that bring a fear in man. Train போய் கொண்டிருக்கிறது. Even the train is proceeding. நல்ல சந்தோஷமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். And she will be very happily conversing with somebody else. இந்த சில trains வந்து சில tunnels குள்ள போகும். சுரங்க பாதைக்குள்ள போகும். Even sometimes the train will be going under the tunnels. அந்த சுரங்க பாதைக்குள்ள போன உடனே ஒரு கார் இருள் உண்டாகும். And as soon as he entered the tunnel, a darkness will be covering that place. Until they cross the tunnel, the people who had chit-chat in the place, they won't be talking with each other. What happened, you know? When this mother used to eat, the darkness will be covering her. She told the IPR, I'm fearful. Take me to the Pentecostal church. நான் தான் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். I only baptized her. கர்த்தருக்குள்ளே மரித்தார்கள். She died in Christ. இருள் அநேகரை பயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Even the darkness is threatening many. ஆனால் இருளின் மேல் அதிகாரம் உடையவர்
ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார். Even the Lord God, you having a power over the darkness, the spirit of the Lord moving upon the water. ஆபிரகாமின் காலத்திலும் ஒரு இருள் உண்டாயிற்று. Even at the time of Abraham there was a darkness. ஒரு பயங்கரமான இருள். It was a terrible darkness. ஆனால் அந்த இருள் இருளுக்கு பின்பு ஆண்டவரோடு ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். After the darkness, the Lord God made a covenant with Abraham. சாலமோன் சொல்லுகிறார், காரிருளிலே வாசமாயிருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். Even the Solomon say, even the Lord God said that you'd be habitating in the midst of darkness. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது கூட. While the Lord Jesus Christ was hanging on the cross. ஓ மத்தியானம் பயங்கரமான ஒரு இருள் உண்டாயிற்று. Even in the afternoon there was a terrible darkness covered the place. ஒவ்வொரு இருளுக்கு பின்பும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. After every darkness there was a covenant was made. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இருள் உண்டாகும்போது நீ விசுவாசிக்க வேண்டும், இந்த இருளுக்கு பின்பு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, தேவன் என்னோடு பேச போகிறார் என்று நீ நினைக்க வேண்டும். Whenever you have a darkness you must understand there is a covenant behind God going to talk with you. அநேகர் பயப்பட போகிறார்கள், அநேகர் கலங்க போகிறார்கள். Many are going to be fearful, many are going to be troubled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. பிரியமானவர்களே, இயற்கையின் மேல் இருளின் மேல் அதிகாரம் உடையவர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord God who is having power over nature and the darkness is with us. அடுத்ததாக இன்னொரு காரியம் சொல்கிறேன், துஷ்ட மிருகங்கள் மேல் கூட அவர் நமக்கு அதிகாரம் தருகிறார். Even the Lord God is having a power and authority over the wild animals. நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் உடையவர்களாக இருந்தால், if you have a faith upon your God, சிங்கத்தையும் ஜெயிக்கலாம். You can overpower the lion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. துஷ்ட மிருகங்களையும் ஜெயிக்கலாம். You can overpower the wild animals. அப்படித்தான் அந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் சிங்க கபிலும் கூட தங்கினார்கள். Even in that way the saints of God even they dwelt inside the den of lion. நமக்கு எதிராக வருகிற இயற்கை சக்திகள் மேல் ஆண்டவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். Whatever the evil powers and the nature that come against us, God is with us. இதை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லா இயற்கை சக்திகள் மேல் அவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். And above all the natural power the Lord God is having power and authority. இது மனிதனால் கூடாத காரியம். This is all impossible by man. ஆனால் தேவனால் கூடும். But it is all possible by God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his holy name. நான்காவதாக, fourthly, அவர் ஒரு மனிதனுக்கு மற்ற இன்னொரு மனிதனுக்கு தீர்க்காயுசை கொடுக்க முடியாது. Even a man cannot give a long life to another man. ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு தீர்க்காயுசை தர முடியாது. A man cannot give a long life to another man. ஆனால் எஸ்ராவின் புத்தகம் 6 அதிகாரம் 10 வசனம் கூறுகிறது, அவர்தான் ராஜாக்களுக்கு தீர்க்காயுசை தருகிறாராம். Even Ezra chapter 6 verse 10 it says, only the Lord God, even for the kings, he is able to give a longevity, long life. அவர் சுகத்தையும் தருகிறார், தீர்க்காயுசையும் தருகிறார். And he is able to give health and also the long life. வாசிங்கள். எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவன் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. ராஜாவுக்கு தீர்க்காயுசு உண்டாக அந்த தேவனை நோக்கி மன்றாடும்படியாக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். Now the king may have a long life, a temple of God may be built in that place. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களும் அறிய வேண்டிய ஒரு காரியம், தேவன் மனிதனுக்கு சுகத்தையும் தருகிறார், தீர்க்காயுசையும் தருகிறார். The whole man in the world they must know God is able to give health and able to give a long life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. உனக்கு உன் சரீரத்தில் உள்ள அந்த வியாதியை குறித்துள்ள ஒரு வேதனையாக இருக்கலாம். You may have in the body some kind of pain. ஆனால் இன்றைக்கு உனக்கு சுகம் மட்டுமல்ல தீர்க்காயுசையும் அவர் தர வல்லவர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. The word of God says not only he is able to give health and healing but even a long life by this word. உலகத்தில் மனிதனை வாட்டி வதைக்கிற இன்னொரு பயங்கர வல்லமை கொடிய வியாதிகள். Even what is great to be dominating and able to nurture and touch in a man is a terrible sicknesses. ஒரு நாள் ஒரு வியாதியஸ்தனை நான் சந்தித்தேன். One day I met a one sick man. அவருடைய உடலெல்லாம் கருப்பாக இருந்தது. And I saw him, the whole body turned to be black. அவர் உட்கார முடியவில்லை, படுக்க முடியவில்லை, நிற்க முடியவில்லை.
நான் என்ன செய்யட்டும் என்னை கொண்டு போடுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருந்தான் and he was saying that he was not able to see he was not able to stand he was not able to lie he said kill me ஏன் இந்த உங்களுக்கு இப்படி சம்பவித்தது ஏன் என்று கேட்டேன் then I asked you why it all happened to you அதிகம் மருந்துகளை உபயோகித்ததனால் அந்த மருந்துகள் இப்படி என்னை மாற்றி விட்டது என்று சொன்னார் and he told as he used excessive medicine all had changed him to this kind of terrible state அதிக மருந்துகளை உபயோகித்ததின் பக்க விளைவாக அவருடைய சரீரம் அப்படிப்பட்ட பயங்கர கொடிய வேதனை உள்ள சரீரமாக மாறி விட்டது as he had used much medicine at the side effect the whole body turned into that terrible state அவருக்கு முன்பாக இதே வசனத்தை வாசித்தேன் and even before him I read the same verse ஆகாத காரியம் உண்டோ இஸ் எனிதிங் இஸ் இம்பாசிபிள் நாட் ஃபார் தி லார்ட் தேவனால் எல்லாம் கூடும் இட் இஸ் ஆல் பாசிபிள் பை காட் இந்த வசனத்தை வாசித்து ஜெபித்து நாங்க ரெண்டு பேர் ஜெபித்து திரும்பினோம் and we too just we prayed and left that place பிரியமானவர்களே நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை நான் இருக்கிறதை இருக்கிற வண்ணமாக சொல்லுகிறேன் அடுத்த முறை நான் அவருடைய வீட்டுக்கு போகும்போது அவர் தன்னுடைய வீட்டு தோட்டத்திலே மண்வெட்டி வைத்து பூஞ்செடிகளை நட்டு கொண்டிருக்கிறார் but I don't want to magnify I don't want to tell in an extraordinary way the next time when I went to the house I saw he was with a spade he was working in the garden என்னை கொண்டு போடுங்கள் என்னை கொண்டு போடுங்கள் என்று சொன்ன மனிதன் இப்பொழுது நல்ல சுகத்தோடு வீட்டு தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார் now he told to kill him but now with all health healing he was working in his garden கர்த்தர் நமக்கு சுகத்தை தருகிறவர் மட்டுமல்ல தீர்க்காயசையும் தருகிறவர் not only the lord god give health but he is able to give a long life ஆனால் இது மனிதனால் கூடாத காரியம் but it is impossible by man மனிதன் ஒரு மனிதனுக்கு தீர்க்காயசை கொடுக்க முடியாது a man with another man in no way he could give a long life கர்த்தர் நமக்கு தீர்க்காயசை தரவல்லவர் but the lord god he capable to bring give a long life அப்படிப்பட்ட ஒரு தேவனை இந்த நாளிலே நாம் விசுவாசிக்கிறோம் only such kind of god we believe in this day மரண பயத்தினால் ஆட்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உனக்கு மரண பயத்தை மாற்றி தீர்க்க ஆயுசை தர தேவன் வல்லவர் என்பதை இந்த வசனம் உனக்கு வெளிப்படுத்துகிறது even the word of god says you have been seized with the fear of death but he is able to deliver you and able to give a long life இங்கே வந்திருக்கிற வியாதியஸ்தர்காக நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் துதிப்போமாக the people who have sickness let us lift up our hand and praise god for some time வியாதியிலிருந்து விடுதலையும் தீர்க்காயசையும் தருகிற தேவனை துதியுங்கள் let us praise god who is able to give health and able to give a long life amen Hallelujah Hallelujah இந்த நேரத்தில் ஒரு சிலர் தங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை அடைந்தீர்கள் Even in this time some have been delivered from their sicknesses. நான் இந்த வசனத்தை பேசிக்கொண்டிருக்கும்போதே ஒரு சிலர் உங்களுடைய வியாதியிலிருந்து சுகம் அடைந்திருக்கிறீர்கள். Even while I was preaching this word some have received healing. அவர் தீர்க்காயசை தருகிறவர் அது மனிதனால் கூடாது. And he is able to give a long life it is impossible by man. கடைசியாக finally மனிதனை பாதாளத்துக்கு தப்புவிப்பது மனிதனால் கூடாத காரியம் it is a very impossible thing to deliver a man out of the hell கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனை பாதாளத்துக்கு தப்புவித்து பரலோகத்திற்கு கொண்டு போகிறவர் only the lord jesus christ the lord able to deliver a man out of the hell and make him take to heaven தேவனாலே எல்லாம் கூடும் என்று வாசித்த வசனத்தின் பின்னணியில் உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் and as we read about the, all is possible with god you just read the background of those verses ஐசிரியவான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியுமா அதை பற்றிய வார்த்தைகள் தான் அங்கே சொல்லுகிறார் is a rich man could go to the kingdom of heaven that kind of word he was telling one by one ஐயோ ஐசுரியவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை விட ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதா இருக்குமே என்று சொல்லுகிறார் even the rich man entered the heaven even the camel will be easier for to enter the eye of the needle ஆனாலும் தேவனால் எல்லாம் கூடும் but it is impossible with god அப்படியானால் அந்த ஒட்டகத்தை சிறிதாக்கவோ ஊசியின் காதை பெரிதாக்கவோ அவரால் முடியும் என்று சொல்கிறார் and he said he could even to make that size of the camel smaller even that the eye of the needle bigger ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையுமா அதற்கு பதில் என்ன தெரியுமா ஒட்டகத்தின் காதை பெரிதாக்கவும்
ஊசியின் காதை பெரிதாக்கவும் ஒட்டகத்தை சிறிதாக்கவும் அவரால் முடியும். அவர் சர்வவல்லவர். And the Lord God is capable make the eye of the needle bigger even the size of the camel smaller. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய ஐசுவரியவான். And even the apostle Paul was a great wealthy man. பரலோக ராஜ்யத்தின் பிரவேசிக்க அநேகரை பிரவேசிக்க பண்ண அவர் ஒரு தூண்டுகோலாய் ஒரு திறவுகோலாய் மாறினார். And he became an instigator, a key to make many to enter in the kingdom of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. மனிதனை பாதாளத்திலிருந்து இயேசு தப்புவிக்கிறார். And the Lord Jesus Christ able to deliver man out of hell. பரலோகத்திற்கு தகுதிப்படுத்துகிறார். And he is making a man worthy for heaven. இந்த காரியத்தை மனிதன் செய்ய முடியாது. But this kind of thing man in no way could do that. சிலுவை கல்லனை பார்த்து இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று இயேசு சொன்னார். Even the Jesus tried looking unto the robber who hang on the cross that day tonight thou you would be with me in paradise. ஒரு மனிதன் மரித்த பின்பு இரண்டு இடங்கள். When man died they have two places. ஒன்று ஆறுதல் நிறைந்த பரதேசு. It is a comforting place of paradise. இரண்டு வேதனை நிறைந்த பாதாளம். Next the pain filled hell. ஒரு மனிதன் மரித்த பின்பு இரண்டு இடங்கள். When man died they will have to occupy the two places. ஒன்று ஆறுதல் நிறைந்த பரதேசு. One that is comforting field paradise. இரண்டு வேதனை நிறைந்த பாதாளம். The second thing the pain filled hell. கர்த்தர்தான் பாதாளத்திலிருந்து ஒரு மனிதனை தப்புவித்து பரலோகத்திற்கு அனுப்புகிறவர். But the Lord God is able to deliver a man out of the hell and make him to go into heaven. ஏனென்றால் அவர் மட்டும்தான் பரலோகத்திலிருந்து வந்தவர். Because he is the Lord who has come down from heaven. பரலோகத்திலிருந்து வந்தவர்கள் இந்த உலகத்தில் யாராகலும் இருக்கிறார்களா? Is anybody who has come down from heaven anyone on this earth? இல்லை. No one. அவர் மட்டுமே பரலோகத்திலிருந்து வந்தவர். And he is the Lord who has come down from heaven. ஆகையால் அவர் மட்டும்தான் மனிதனை பரலோகத்திற்கு கொண்டு போக முடியும். But he is the only Lord who take a man even to that heaven. யாராகலும் பாதாளத்திலே இறங்கி பாதாளத்தை ஜெயித்து மேலே வந்திருக்கிறார்களா? Is anybody got down to the hell and overpowered come above? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தபோது அந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு போனாராம் பாதாளத்திலே. Even when Jesus Christ would die he just went down into the painful place. ஓ பாதாளத்திலே இயேசு போனபோது பாதாளம் நடுநடுங்கியதாம். When Jesus went down to the hell the whole hell was trembling. ஐயோ நாங்கள் உம்மை சகிக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. Even it all say we are not able to bear. நீர் பரிசுத்தர். You are a holy one. உங்களை நாங்கள் தாங்க முடியாது. We are not able to bear your presence. பாதாளத்திலே இயேசு போனபோது பாதாளம் அவரை சகிக்க முடியவில்லை. Even when the Lord Jesus Christ went down to the hell was not able to bear him. பாதாளம் நடுநடுங்கியது. Even the hell was trembling and trembled before him. அவர் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் கையில் உடையவராக இருக்கிறார். And even for the hell and the death he is having a key in his hand. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஓ இன்றைக்கும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம் ஒவ்வொருவருக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறார். And Jesus Christ was resurrected and he is now even today sending that power to us. உனக்கு பரலோகத்தில் இடம் உண்டு. இயேசு கிறிஸ்து மூலமாக நீ பரலோகத்தின் வாசியாய் மாற முடியும். Even in heaven you have a place by the Lord Jesus Christ you can be made the inhabitant of heaven. சமயம் இல்லாதபடி நான் இதோடு இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். At the time is short I want to conclude with this. தேவனால் கூடாத காரியம் உண்டோ? Is anything too hard for the Lord? தேவனால் எல்லாம் கூடும். It is all possible by God. ஒரு நிமிடம் அப்படியே உங்களுடைய கண்களை மூடுங்கள். One minute just you close your eyes. நீங்கள் கொஞ்ச நேரம் முழங்கால் நில்லுங்கள். Just you stand and kneel for a few minutes. உங்களுடைய கண்களை மூடுங்கள். Just you close your eyes. அப்படியே இந்த தேவனுடைய அந்த பராக்கிரமம் அந்த வல்லமை உங்கள் மத்தியிலே ஊடுருவி பாய்வதை நீங்கள் காண்பீர்கள். Now you will see the power the mighty God penetrate in you. கர்த்தருடைய ஊழியக்காரரே உங்கள் மேல் தேவனுடைய வல்லமை ஊடுருவி பாய்வதை நீங்கள் காண போகிறீர்கள். Oh servant of God you are going to see the power of God going to penetrate in you. இந்த மைதானத்தில் வந்திருக்கிற அனைவரையும் அந்த வல்லமை Even whoever come upon the ground, the power going to touch everyone. Christ is the wheat till in the dark. Even Christ Jesus was மரித்தோரின் முதற்பலனாகவே. And he was made as the first fruit of the day. பாதாளம் நடுங்கிட வேதாளம் ஒடுங்கிட ஆதவன் ஜெயித்தெழுந்தார். அந்த பாட்டை பாடுவோம். Now let us sing that song. அந்த பாட்டை பாடும்போது உங்கள் அனைவருக்கும் அந்த வல்லமை வந்து உங்களை தொட்டு உங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை உயிர்ப்பிக்க போகிறார்.
மரித்தோரி மூத பலனாக பிசாசுகளுக்கு கட்டளை இடுகிறேன். அசுத்தாவிகளுக்கு கட்டளை இடுகிறேன். தயவு செய்து இந்த கூட்டம் ஜெர்மனி முடிக்க மட்டும் தயவு செய்து ஊழியக்காரங்களை யாரும் எழுப்பி போகாதீங்க. வெளியே போனவங்க கூட உள்ள வாங்க. Even the servant of God who went out, please come in. நம்மளுடைய எல்லாரோட டீம் ஒண்ணுதான், எல்லாரும் உள்ள வாங்க. And all of the team is one. கர்த்தர் எப்படியாவது ஒரு நாலு பேரை ரட்சிக்கட்டும், நாலு பேரை தொடட்டும். Let God touch anybody. கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தார், மரித்தோரின் முதல் பலனாகியே. இந்த பாடலை பாடும்போது, while we are singing this song, இந்த பாடலை பாடும்போது, while we are singing this, அசுத்த ஆவிகளுக்கு ஆண்டவருடைய நாமத்தில் கட்டளை இடுகிறேன். I command all evil spirits, அசுத்த ஆவிகள் அங்கேயே ஆடி கீழே விழும். Let it fall down. இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் கூடும். It is all possible by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் கூடும். By Jesus Christ it is all possible. மனுஷனால் கூடாதது ஆண்டவரால் கூடும். Whatever is possible by man, possible by God. எல்லா ஊழியக்காரர்களும் என்னோடு ஒரு மனதாக இருங்கள். You are all the servants of God with one mind. விசுவாசிகளே ஒரு மனதாக இருங்கள். You are all believers with one mind. அவரால் கூடாத காரியம் இல்லை என்று விசுவாசியுங்கள். You believe without God impossible. கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தார், மரித்தோரின் முதல் சாபத்தின் வல்லமை, whatever evil curses that have been following you, இப்பொழுது பாடும்போது அந்த சாபத்தின் வல்லமை உன்னை விட்டு விலகி போகிறது. All the curses while we sing are going to depart from you. அசுத்த ஆவிகள் அங்கே ஆடி கீழே விழ போகிறது. All evil spirits that are going to fall and go away. பாரத்தோடு வந்தவர்கள் விடுதலையோடு போக போகிறீர்கள். And whoever come with a burden you're going to get away with the delivery. கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆமென். மரித்தோரின் முதல் பலனாய் பாதாளம் நடுங்கிட, வேதாளம் ஓடுங்கிட, பாதாளம் சிலருடைய சரீரங்களிலிருந்து
even from the body of somebody. ஒரு விதமான அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு ஓடுவதை நான் காண்கிறேன். Even I could see all evil spirits fleeing, running away. சிலர் இங்கேயே விடுதலை அடைகிறீர்கள். Even right now, here you are getting the deliverance. தேவனால் கூடாத காரியம் இல்லை. There is nothing impossible to God. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். Whatever is impossible to man, it is possible by God. இயேசு உயிர்த்தெழுந்தார். மரித்தோரின் முன்பு பல்லினார். நீ படுத்திருந்த கட்டிலிருந்து ஒரு வல்லமை உன்னை தூக்கி கொண்டு போய் கீழே போட்டது. ஆனால் நீ வெட்கத்தினால் அதை வெளியே சொல்லவில்லை. But one power took you and thrown you out. Because of the shame, it did not tell it out. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அந்த வல்லமைக்கு கட்டளையிடுகிறேன். இனிமேல் அந்த வல்லமைக்கு உன் மேல் அதிகாரம் இல்லை. I command in the power of Jesus. That spirit has no power over you. அந்த வல்லமை உன்னை கொல்லும்படியாக சதி செய்து கொண்டிருக்கிறது. Even that power making all conspirators to kill you. ஆனால் இனி அந்த வல்லமைக்கு உன் மேல் அதிகாரம் இல்லை. Yeah, that power is having no authority over you. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். மரித்தோரின் முன்பு பல்லினாலே பாதாளம் நடுங்கிட வேதாளம் ஒடுங்கிட ஆதவன் ஜெயித்தெழுந்தார். பாதாளம் நடுங்கிட வேதாளம் ஒடுங்கிட ஆதவன் ஜெயித்தெழுந்தார். மகிமையா வாசம் செய்தபடியால் சூத்திரம் பண்ணும் சூத்திரம் 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 சூத்திரம். இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்தபோது எங்களுடைய தேவன் மகிமையா வெற்றி சிறந்தா என்று ஆர்ப்பரித்தது போல எல்லா சத்திரங்களும் அழிக்கப்பட்டது போல இந்த கூட்டத்திலும் கூட எல்லா சத்திரங்களும் அழிக்கப்பட்டபடியால் சூத்திரம் பண்ணும். செங்கடல்ல வந்த ஒருவரும் மீந்து போகல. எல்லா சத்திரம் அழிக்கப்பட்டது. அதுபோல இந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமையினால எல்லா வல்லமைகள் பாவங்கள் சாபங்கள் எல்லா வல்லமையும் அழித்து போட்டபடியால் சோத்திரம் பண்ணும். சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் தேவன் மகிமையா வெற்றி சிறந்தான் சொன்னது போல ஒரு ஜெயத்தை நமக்கு தந்திருக்கபடியால் சோத்திரம் பண்ணும். சூத்திரம் 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 சூத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தபடியால் சூத்திரம் பண்ணும். தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களாம் பொறுப்படுத்தி நடத்தபடியா சூத்திரம் பண்ணும். பிதாவாகிய தேவனுக்கா சூத்திரம் பண்ணும். சூத்திரம் பண்ணும். பரிசுத்த ஆவியானவருக்கு சூத்திரம் பண்ணும்.
உங்களை துதிக்கிறேன் சுவாமி. கத்தாவே, இந்த தேசத்தை நீ நேசித்த கத்தாவே, நீ பேர்பட்டான கத்தாவே, கோட்டங்களை நிலங்களை தந்தபடியால் நன்னுடையத்தோடு கத்தாவே நாங்கள் உண்மை துதிக்கிறேன் கத்தாவே. இதை நடந்தான பாவனியே நிலங்களை ஆசிராய் தந்தபடியால் நாங்கள் உண்மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, இந்த கூட்டத்தை கொண்டு வந்தான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கத்தாவே நாங்கள் உண்மை துதிக்கிறேன் கத்தாவே. அந்த அந்த சாட்சிக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறேங்க தாவே. இயேசுவே, எங்களுடைய இதயத்தை நிலைத்தேற்றவாறு நீர் செய்யோர் எழுது கத்தாவே. நீர் எங்களுக்கு தந்ததான வசனத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறேங்க தாவே. உண்மை சோதிக்கிற ஆண்டவரே, ஏ பாவத்திலிருந்து கத்தாவே விடுவிக்க கத்தாவே. ஒரு மனுஷனாலும் கூடாது கத்தாவே, ஆனாலும் கத்தலால கூடும் ஐயா. கத்தலால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். அந்த எல்லா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுதலையாக்க கத்தருக்கு வல்லமை உண்டு கத்தாவே. யார் யார் சாப கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் சிலுவையை விசுவாசத்தை சாப கட்டிலிருந்து தெய்வமே நீர் அவர்கள் விடுதலையாக்கிற முடியால் நாங்கள் மேல் துதிக்கிறோம் ஐயா. இயற்கை மேலே ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, ஆனாலும் அந்த இயற்கையின் மேல் அதிகாரம் இல்லை. தேவன் நம்மளை நேசித்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து நம்மளை காத்து போஷிக்கிற முடியாது நாங்கள் மேல் துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே, உமக்கு சோத்திரம் ஐயா. மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க சாபத்திலிருந்து விடுதலையாக்கிற போல ஆண்டவரே இன்றைக்கும் இங்க வந்திருக்கிறான ஆத்துமாக்களை நீ சந்திக்க வேண்டும் ஐயா. பிசாசினால் கட்டையை கட்டப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள், வியாதியினால் கட்டப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள், அவர்களெல்லாம் நீ சந்தித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களுக்கு தீர்க்காய்ச்சை நீ கட்டணப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. இயேசுவே, மக்கள் சோத்திரம் ஐயா. நரகத்தில் இருந்து ஒரு மனுஷனை விடுதலையாக்கி அவனை பரலோகத்தில் கொண்டு சேர்க்க உம்மால் எல்லாருமே யாராலும் முடியாதப்பா. ஆகையினாலே யார் யார் இந்த ஏழையிலே மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நீ சந்தித்து அந்த பரலோக ராஜ்யத்திலே வந்து சேர முடியாத ஏறக்க செய்யும் ஐயா. இயேசுவே, மக்கள் சோத்திரம். ஆண்டவரே, யார் யார் இந்த கூட்டத்திலே உண்மையான சூத்திரம் பண்ணுவோம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.